ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, பட்ஜெட். ஸோ யூனியன் பட்ஜெட் 2023-2024 ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட் வந்து ஜஸ்ட் நவ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமா வந்து சாலரிட் பீப்புள் அண்ட் வந்து பிசினஸ் பண்றவங்க, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்குமா, சில சலுகைகள் வந்து வருமா வராதா, சில விஷயங்கள் வந்து கம்ஃபர்டபுளா பண்ணிக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுனால இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ், ரொம்ப முக்கியமா சாலரிட் பீப்புள், நடுத்தர வர்க்கத்தினர் அண்ட் வந்து சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ். நான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், பிகாஸ் தட்ஸ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சோலிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதுனால நிறைய பேருக்கு வந்து டாக்ஸ் சுமை வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ பழைய ரெஜிம் இருந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசா வந்து என்னென்ன மாதிரி ரிவிஷன்ஸ் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செக்ஷன் 87A படி டாக்ஸ் ரிபேட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, கரண்ட்லி வந்து அதாவது ப்ரீவியஸ்லி வந்து ₹5 lakhs வரைக்கும் இன்கம் பெறுறவங்க வந்து எலிஜிபிளா இருந்தாங்க. பட் இப்போ அந்த லிமிட்டை வந்து ₹7 lakhsஆ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 7 lakhs வரைக்கும் இன்கம் வரவங்க வந்து they'll be eligible for a rebate. அண்ட் பர்சனல் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 7 லட்சமா இருக்கிறவங்களுக்கு, 7 லட்சம் வரை இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் ரிலீஃப் வந்து உண்டு. ஸோ நீங்கள் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரெஜிமில் ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லாப்ல வந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய பீப்புள் வந்து ரொம்பவே நிறைய பேர் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ 3 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் நீங்கள் வருமானம் பெறவங்களா இருந்தீங்கன்னா 5% வந்து டாக்ஸ். அதே மாதிரி 6 lakhs to 9 lakhs ஸ்லாபுக்கு 10% டாக்ஸ். 9 lakhs to 12 lakhs உங்களுடைய இன்கமா இருந்துச்சு அப்படின்னா 15% உங்களுக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் 12 lakhs to 15 lakhs ஆனுவல் இன்கம் பெற ஸ்லாப்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 15 lakhsக்கு மேல உங்களுடைய இன்கம் இருக்கு அப்படின்னா 30% வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லாப்ஸ் வந்து நல்லாவே ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய இன்கம் என்ன ஸ்லாப்ல விழுது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க உங்களுடைய புது இந்த புது ரெஜிம்ல வந்து நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பழசை விட புதுசு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு குறைவா இருக்கும். அடுத்தது பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, மகிழா சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதனால இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஜீரோ ரிஸ்க் கூட சொல்லலாம். ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்க போடுறீங்களோ அதுக்கு வந்து 7.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதுல மேக்ஸிமம் எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பர் பர்சன். அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இன்கம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் நல்ல ஆப்ஷன்ஸ் அண்ட் டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பத்தி போட்டிருந்தேன். அதுல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது மேக்ஸிமமா எவ்வளவு நீங்க இந்த இதுல வந்து டெபாசிட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து பழைய ரெஜிம்ல 15 lakhsஆ வந்து இருந்தது. இப்போ புதுசா இந்த 2023 பட்ஜெட் படி அனௌன்ஸ் பண்ணிருக்கிற அப்பர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs, which is double the amount. ஸோ நீங்க இதுல 30 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யூடியூப்ல சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேஒய்சி ரிலேட்டடான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ கேஒய்சி அப்படிங்கிறது இப்போ மோஸ்ட் இடங்கள்ல வந்து பேங்க்ஸா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல வந்து பேப்பர் பேஸ்டா வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் மாடல், ஏன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கேஒய்சியை வந்து பேப்பர் மோட்ல பண்றது அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய இடங்கள்ல அஃபீஷியலாகவும் அவங்களுக்கும் வந்து சில சிக்கல்கள் வருது, அண்ட் ஆல்சோ என் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கும் வண்ணம் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, நீங்க வந்து இனிமே டிஜிலாக்கர்
வந்து வில் பி த சென்ட்ரல் பிளேஸ் ஃபார் கேஒய்சி. ஸோ டிஜிலாக்கர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிற நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நம்ம லாக்கர் வச்சிருக்கிற மாதிரி டிஜிட்டல் லாக்கர் அது. ஸோ இந்த டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி கேஒய்சி சிஸ்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ கேஒய்சி நீங்க பண்ணணும் அப்படின்னாலே டிஜிலாக்கர் மூலியமா அதை வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நீங்க வந்து டிஜிலாக்கர்ல வந்து இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல அந்த சேஞ்ச் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த சேஞ்ச் அந்த டாக்குமெண்ட்ல எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்தது பேன். பேனை வந்து ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி டாக்குமெண்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இட் வில் பி அன் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். ஸோ நீங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விதமான இடங்கள்ல போய் உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பேன் வில் பி அன் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதாங்க, இதுல தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வந்து யூனியன் பட்ஜெட் 2023 இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். ஸோ நீங்க சாலரி பர்சனா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்ல கேஒய்சி ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு சில டவுட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருந்தாலும் ஸோ இந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து அந்த டவுட்ஸையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் உங்களுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்வியஸ்லி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துரு, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.